அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, அவர் வழியில் கலந்திட, அவர் ஒளியில் நடந்திட, சாட்சிகளாய் இன்று வாழ்ந்திட, இந்நாளிலே அழகிறார் இயேசு ஆண்டவர். அவளாய் நாம் செல்லுவோம். தந்தை மகன் தூயாமியின் பெயராலே நம் ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமியின் தொழுமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது கருவில் மறித்து போன அனைத்து குழந்தைகளுடைய ஆண்மையிலை பாற்றுக்காகவும் அமலோப்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும் அருட்தந்தை ஸ்வக்கியன்ராஜ் 3ஆம் ஆண்டு குருத்துவ நாளில் நன்றியாகவும் இறையாசிர் பெறவும் பணி சிறக்கவும் காவியா எம்பிபிஎஸ் மருத்துவ இறுதி ஆண்டு தேர்வில் நல்ல முறையில் வெற்றி பெறவும் சஜீவ் ஷைஜா காவியா வருண் குடும்ப நலனுக்காகவும் இறை ஆசர் வேண்டியும் லில்லி ஜோசப் ரோஸ்லின் சாலமன் ஆரிசன் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் வருண் கல்வி வளம் பெறவும் வேலை கிடைக்கவும் அந்தனிசாமி புலேத் மரி மாது சந்தியாகு ஆண்மையிலை பாற்றிக்காகவும் ஆண்டனி நடராஜன் ஆண்மையிலை பாற்றிக்காகவும் பாத்திமா மேரி ஆண்மையிலை பாற்றிக்காகவும் முத்து ஆண்மையிலை மாற்றிக்காகவும் எலிசபெத் இறுதிய மேரி நன்றியாக உடல் நலம் பெறவும் வனத்தையன் சங்கீதா கிறிஸ்தா மேரி ஆண்மையிலை மாற்றிக்காகவும் பாக்கியசாமி நல்ல வரன் வேண்டியும் பிரிட்டோ சீமா குடும்பத்தினர் நன்றியாகும் கருத்துக்கள் நிறைவேறவும் கவிதா பிரவீன் சுகப்பிரசம் வேண்டியும் விக்டர் ராஜதுரை ஷர்மிளா 11ஆம் ஆண்டு திருமண நாளில் நன்றியாகும் உடல் நலன் வேண்டியும் ஜோ ஆரோக்கியசாமி உடல் நலன் வேண்டியும் சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலைப்பள்ளி வளர்ச்சிக்காகவும் இறைவன் இந்நாள் வரை செய்து வருகின்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் மறித்த அனைத்து ஆன்மாக்களின் ஆன்மையிலை வாழ்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் மன்றாடவும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த வழியை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்கள் குறைகளை நீ அதற்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாலையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் நிலையான பேரின்ப வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா
பாஸ்கா விழாவை கொண்டாடும் இந்நாட்களில் நீ தளராத தாராளமாக புழியமுத இரக்கத்தை நாங்கள் அனுபவிக்கின்றோம். ஏனெனில் அறியாமை, மூட நம்பிக்கை, முன்சார்பு எண்ணங்கள் போன்ற இருளில் இருந்து எங்களை விடுவித்துள்ளீர். உம் திருமகனின் வாழ்வினால் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய உண்மையை நாங்கள் உறுதியுடன் பற்றிக்கொள்ள செய்தருளும். உமோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறைவார்த்தைகள் 26-40 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமில் இருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது ஒரு பாலநிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பிச் சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி, எத்தியோப்பிய அரசியான கந்தகையின் நிதியமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து எசையாவின் இரவாக்கு நூலை படித்துக் கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் எசையாவின் இரவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீர் வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விலக்கி காட்டாவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்துக் கொண்டிருந்த மலைநூல் பகுதி பின் வருமாறு, அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செமறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதே. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றவரை குறித்தா? தயவு செய்து கூறுகிறார் என்று கேட்டார். அப்போது பிலிப்பு, இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றி நற்செய்தி அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய் கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஒவ்வொரு இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீர் முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறிய உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்பை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன்பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்பு பிலிப்பு ஆசோத்தி என்னும் இடத்தில் காணப்பட்டார். சசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களெல்லாம் நற்செய்தி அறிவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலளிப்பாடு பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை வாழ்த்தி போற்றுங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். மக்களினங்களே, நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒளி கேட்கச் செய்யுங்கள். நம்மை உயிர் வாழ செய்பவர் அவரே. அவர் தம் கால்களை இடறவிடவில்லை. வல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர் கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் அன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி, தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி. அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். Thank you.
உங்களோடு இருப்பாராக, துயையோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, உயிருள்ள இறை வார்த்தைகள் 44 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூலில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவி சாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள்தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்க செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவை. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. வாழ்வுதரும் உணவு நானே. இந்த உணவை உண்போர் என்றுமே இறவார். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, இரவாத உணவை தன்னுடைய உடலை இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் உணவாகவும் பானமாகவும் தந்தருளினார். நேற்றும் இன்றும் என்றென்றுமே அழியாத உணவாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய உடலை உட்கொள்கின்றனாம். எத்தகைய ஒரு மாற்றத்திற்கு நம்முடைய வாழ்வில் உள்ளானவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். முக்காலத்திற்கும் அழியாத உணவாகி இந்த நற்கருணையை நாம் உட்கொள்கின்ற பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கின்ற மாற்றத்தை தருகின்றவர்களாக, பலனை தருகின்றவர்களாக, கனியை தருகின்றவர்களாக நம்முடைய வாழ்வில் இருக்கின்றோமா என நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை அவர் வழங்குகின்ற இந்த உணவை, நற்கருணையை உட்கொள்கின்ற பொழுது எந்த ஒரு மாற்றமும் நம்முள் ஏற்படவில்லை என்றால், இந்த உணவு எத்தகையதொரு உணவாக நாம் விசுவசித்து ஏற்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த நற்கருணையை நாம் உண்கின்ற பொழுது அது நம் வாழ்வில் மாற்றத்தை கொணரக்கூடிய ஒரு உணவாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவ வாழ்வு என்பது காலத்திற்குள் கட்டுப்பட்டதல்ல, மாறாக காலங்களை கடந்த ஒரு வாழ்வாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு சான்று இன்றளவும் நினைவு கூறப்படுகின்ற அப்போஸ்தலர்கள், புனிதர்கள் நிலைத்திருப்பதை நம்மால் உணர முடியும். காலத்தை கடந்தவர்களாக கிறிஸ்துவர்கள் தங்களுடைய வாழ்வில் இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய விருப்பமாக, இறைவன் இயேசு கிறிஸ்துவனுடைய எண்ணமாக இருக்கின்றது. எனவேதான் காலத்தால் அழிக்க முடியாத இந்த உணவை உட்கொள்கின்ற நாம் ஒவ்வொருவரும்
காலத்தை கடந்தவர்களாக வாழ வேண்டும் என்று இறைவன் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கின்றார். என்றுமே அழியாத உணவை உட்கொள்கின்ற நாம், காலத்தை கடந்திருக்கின்ற அப்போஸ்தலர்களை போன்றும் புனிதர்களை போன்றும் நாம் நம்முடைய வாழ்வில் காலத்தை கடந்து கிறிஸ்துவுக்கு சான்று பகரப் போகின்றோமா, அல்லது உண்மையான இறைமகன் இயேசு கிறிஸ்துவை உணவை நாம் உட்கொண்டாலும் நம்முடைய பலவீனத்தால் நாம் காலத்தில் உட்பட்டு அழிந்து போக போகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே அழியா உணவாகிய கிறிஸ்துவை உட்கொள்கின்ற பொழுது நாமும் அழியாதவர்களாக காலத்தை கடந்து நாம் நிற்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியோரை உனக்கு கேட்டதாக முடிஞ்சவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கை நீற்று பலி ஏற்றுக் கொள்வாராக. புனிதரின் பேரின்பமாகிய இறைவா, இத்திரு நிகழ்ச்சியில் நாங்கள் மோடு உறவு கொள்வதால் உமது இறையில் வில் எங்களுக்கு பங்களிக்கின்றே. நீர் வெளிப்படுத்திய உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்வதோடு எங்கள் வாழ்வும் முழுவதையும் அதற்கு ஏற்றதாக அமைத்திட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்திலும் மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்கா வாங்கிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உமை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் மீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன் அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்றதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டது, எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் குறை நீங்கி மீண்டும் நிறைவு பெற்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம்படைத்த தூதர் அணிகளும் மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது, பரிசுத்த 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 மூலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசீர்வதிப்பவர், உன்னதங்களிலே ஹோசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமெனே உமை என்று ஆடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுழுந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண நின்று ஒழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மற்ற ஆடுகின்றோம். இறைமா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், மக்கள் சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த வழியை தங்களுடைய இல்லங்களில் இருந்து இணையதளத்தின் வழியாம் தொலைக்காட்சியின் வழியாம் கண்டு ஜெபிக்கவிருக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க ஆடுகின்றோம். இதோ தங்களுடைய இயலாமையின் காரணமாக இந்த வழியில் நேரடியாக பங்கெடுக்க முடியாமல் தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளத்தின் வழியாகவும் வருகின்ற இந்த வழியில் பங்கெடுக்கின்ற நம்முடைய பிள்ளைகள் வேண்டி விரும்பி கேட்கின்ற எல்லாருள் ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாக தந்து வழி நடத்துமாறு மேம்பற்ற ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தரும் நம்பிக்கையுடன் நிறைந்த போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பெற்றோர், உற்றார், உறவினர், உடன் பிறந்தோர், நண்பர்கள், இன்னும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒலிமிக்க உன் திருமணம் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க வேண்டிய வரங்களை தரும் வில்லியனூர் லூர்து அன்னை, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் அமைஞ்சி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பி இருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழும் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியை உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை இறைவனின் சம்மரியை எங்களுக்கு சமாதானத்தை தந்தரலும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை காத்து முடிவில்லாம் வாழ்வளிப்பதாக. ஆமென். வழியில் வா, எல்லாம் வழியில்
ஜெபம். மூர் இறைவா, வில்லியனூரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கி கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரே கட்டி எழுப்பிய இந்த அருள் நிறை ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடரும் பணிகள் விரைவில் முடிவடைய தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவியையும் நன்கொடைகளையும் பெற்றுத்தாரும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நன்றிக்கு உரி மன்றாடுவோமாக. விசுவசிப்போருக்கு வாழ்வாகி இறைவா, நீரும் மக்களுக்கு தயவா என்று துணை நிற்க உம்மை கெஞ்சி கேட்கின்றோ. வானக உணவால் நிறைய பெற்ற நாங்கள் பாவமாகிய பழைய மனிதனுக்குரிய இயல்பை களைந்து விட்டு புதிய இயல்பை அணிந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாமரை புகழும் மறை என்னும் மலரே மாதரி மாமணியே. மாமரை புகழும் மறி என்னும் மலரை மாதரி மாமணியே. அமளியாயுதித்து உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மறி என்னும் மலரே மாதரி மாமணி. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியின் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் மாற்றப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. அவை எங்களுக்கு இன்சொல்லித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழுவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தரும் டனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. டீத்ரு வயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கிருஷ்ணமரியாயே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் தூயாவுக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்கள் எல்லோருக்காகவும் நாளோரும் காத்திருக்கும் நல்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.